www.tamilcinemanew.in. காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அம்மாவை உயிரோடு தீ வைத்துக் கொள்ள முயன்ற பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் ராஜபாளையத்தை சேர்ந்தவர் பாக்கியலட்சுமி, வயது 45. இவரது கணவர் 15 வருடங்களுக்கு முன்னர் இவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார். பாக்கியலட்சுமி 21 வயதான தனது மகள் கற்பக ஜோதியுடன் தனியாக வசித்து வருகிறார். கற்பக ஜோதி ஒரு தனியார் நூலிலையில் வேலை பார்த்து வந்துள்ளார். அங்கு உடன் பணிபுரியும் ஒருவருடன் நட்பு ஏற்பட்ட பின்னர் நாளடைவில் அது காதலாக மாறியுள்ளது. இந்த சம்பவம் தாய் பாக்கியலட்சுமிக்கு தெரிய வந்ததும் தன்னுடைய மகளிடம் காதலை கைவிடும்படி கூறியுள்ளார். ஆனால் ஜோதி காதலை கைவிட முடியாது என்று அம்மாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதில் நேற்று முன்தினம் இருவருக்கும் மீண்டும் சண்டை ஏற்பட்டுள்ளது. அதில் ஆத்திரமடைந்த கற்பக ஜோதி மணனை எடுத்து தாய் மீது ஊற்றி தீ வைத்துள்ளார். இதில் வலி தாங்க முடியாத பாக்கியலட்சுமி அலறி துடித்துள்ளார். சத்தம் கேட்ட அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புகாரின் பேரில் போலீசார் கற்பக ஜோதியை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.